அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் அதிபர் தேர்தல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. மார்னிங்ல இருந்தே நான் டெலிகிராம் சேனல் எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். சோ ஆக்சுவலா வந்து இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்லாம் வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். பட் இதுவரை வந்து ரிசல்ட் வந்து வரல. ஆக்சுவலா வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து அங்க என்ன சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சாதான் இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் லேட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும். பட் அமெரிக்கால அப்படி கிடையாது, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரிசல்ட் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும். இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து எத்தனை தடவை வேணா பிரதமரா இருக்கலாம், எத்தனை பேர் வேணா முதல்வரா இருக்கலாம். பட் அங்க வந்து அப்படி கிடையாது, ஒருத்தர் வந்து அதிபரா இருக்கணும்னா மினிமம் வந்து பாத்தீங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் தான் வந்து இருக்க முடியும். சோ இப்ப ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் 4 வருஷம் இருந்துட்டாரு, இன்னொரு 4 வருஷம் இருக்க முடியும், அவ்வளவுதான். மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 8 வருஷம் தான் வந்து இருக்க முடியும். இப்ப என்னன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து இப்போ கோவிட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கொரோனா வந்து போயிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால மொத்தமா வந்து அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கோடி ஓட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதுல 10 கோடி ஓட்டு பாத்தீங்கன்னா வந்து தபால் ஓட்டா போயிருச்சு. சோ மிச்சம் இருக்கிற 5 ஓட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போய் ஓட் போட்டவங்க. சோ அந்த டைரக்டா போய் ஓட் போட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணிடுவாங்க. இந்த தபால் ஓட்டை என்றது கொஞ்சம் கஷ்டம். சோ அது ஒரு ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி, அதனாலதான் ரிசல்ட் வர நம்மளுக்கு வந்து லேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில முறைகேடு நடந்திருக்கு, அதனால வந்து நாங்க வந்து கோர்ட்டை நாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் நம்மளுக்கு டிலே ஆகலாம். ஓகே, இப்ப அமெரிக்கால சிஸ்டம்ஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில எடுத்துக்கோங்க, இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளயும் டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரைக்கு வந்து ஒரு 3 சீட் கொடுத்துருப்பாங்க, கோயம்புத்தூருக்கு சில சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருப்பாங்க. நம்ம டைரக்டா போயிட்டு நம்ம வந்து பிரதமரை வந்து சூஸ் பண்ணலாம். பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் டைரக்டா வந்து அதிபரை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிபரை சூஸ் பண்ற அந்த மெம்பர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எலக்ட்ரல் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்துருப்பாங்க. சோ இவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதிபரை சூஸ் பண்ண முடியும். அந்த அதிபரை யாரு சூஸ் பண்றாங்களோ அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஓட் பண்றாங்க. ஓகே, சோ இந்த ஓட்டிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 538 எலக்ட்ரல் ஓட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, இந்த ஒவ்வொரு எலக்ட்ரல் ஓட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சில மாநிலத்துக்கு 3 இருக்கும், சில மாநிலத்துக்கு வந்து 45 இருக்கும், 48 இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஓகேவா, இந்த எலக்ட்ரல் ஓட்ஸ் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் ஓட்டு வந்து இருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து 60% ஓட்டு வந்து விழுந்திருக்கு, ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 40% ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா இந்த 45 எலக்ட்ரல் ஓட்ஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. இப்ப ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த 45 ஓட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே கொடுத்துருவாங்க. சோ இதனாலதான் நான் வந்து கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து 230 திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 250 மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, யாரு ஜெயிச்சாங்களோ அந்த மொத்த ஓட்டையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இப்ப இந்த தபால் ஓட்டு இன்னொரு பிரச்சனையா இருக்கு. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது இன்னொரு பிரச்சனையா இருக்கு. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வர்றது நம்மளுக்கு டிலே ஆயிருக்கு. இந்த டிலே வந்து எவ்வளவு நாள் போகும் அப்படின்னா சொல்ல முடியாது, ஒரு வாரமாகலாம், ஒரு மாசம் ஆகலாம், இல்ல 2 மாசம் ஆகலாம். சோ அதுவரை மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியாது, பார்த்துதான் நம்ம ட்ரேட் பண்ணணும். முக்கியமா ட்ரேடர்ஸ் பார்த்து இருந்துக்கோங்க, வாலடிலிட்டி மார்க்கெட் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு அப்டேட் வர 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 மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதனால சேஃபா இருந்துக்கோங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.